ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போனால் பேபி ஜோடிகள் சீசன் 2 பற்றி பார்க்கலாம். சீசன் 2 வின்னர்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் டிவியில் ரொம்பவே முக்கியமான ஷோஸில் வந்துட்டு பிக் பாஸ் ஜோடிகள் வந்துட்டு இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லணும். இந்த பிபி ஜோடிகளுக்குன்னே ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. சீசன் 1 அண்ட் சீசன் 2 வரைக்கும் வந்துடுச்சு. இந்த சீசன் 2 வந்துட்டு ரொம்பவே பயங்கர ஃபேமஸாக இருக்குது. பிபி ஜோடிகள் சீசன் 2 கிராண்ட் ஃபினாலே இன்னைக்கு தான். இந்த கிராண்ட் ஃபினாலே ஸ்பெஷல் கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. ஆக்டர் அண்ட் டைரக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டானவங்க தான் அவங்களும். அது மட்டும் இல்லை, நம்ம ரம்யா கிருஷ்ணன் மேம்க்கு கூட வந்துட்டு நாகார்ஜுனா சார் தான் வந்துட்டு க்ரெஷ்ஷு அப்படின்னு கூட வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பேபி ஜோடிகள் சீசன் 2 கிராண்ட் ஃபினாலே எல்லாருமே வந்துட்டு போயாச்சு ஸ்பெஷல் கெஸ்ட்லாம். அது மட்டும் இல்லை, இந்த பேபி ஜோடிகள் சீசன் 2 வின்னர் வந்துட்டு அமீர் அண்ட் பாவனி தான். இவங்க எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு பேர். பிக்பாஸில் இருந்தப்பவே அமீர் அண்ட் பாவனிக்குன்னு தனித்தனி ஃபேன்ஸ் இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இப்போது பிபி ஜோடிகளுக்கு அப்புறம் இவங்களோட பேரிங்க்குன்னே ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும். ஏன்னா இவங்களோட பேரிங் வந்துட்டு ஒரு ட்ரெண்டிங்கான பேரிங் அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும். ஏன்னா அவ்வளோ பேருக்கு வந்துட்டு இவங்கள ரொம்பவே பிடிச்சிருக்கு. பிபி ஜோடிகள் சீசன் 2 வின்னர்ஸ் வந்துட்டு அமீர் அண்ட் பாவனி, ரன்னர்ஸ் வந்துட்டு சுஜா அண்ட் சிவா அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம அமீருக்கு வந்துட்டு அம்மா மேலே ரொம்பவே பாசம் அதிகம். அந்த பாசத்தை வந்து இந்த டைட்டில் வின்னர் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் திஸ் இஸ் ஃபார் யூ மம்மி அப்படின்னு வந்துட்டு நம்ம அமீர் சொல்லியிருக்காங்க. அது ரொம்பவே எமோஷ்னலாகவும் இருந்துச்சு. பிபி ஜோடிகள் சீசன் 2 வின்னர்ஸ் வந்துட்டு அமீர் அண்ட் பாவனின்றதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்குது, இவங்க வந்துட்டு இதுக்கு டிசர்வ்டு தானா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்டில் சொல்லுங்கள்.